அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் லண்டன் மகாலட்சுமி. நாமக்கல் எம்ஜிஆர் அவரோட ஒரு சந்திப்பு. இப்போது அவரோட கல்லூரி பயணத்தை நாங்கள் இப்போ கேட்போம். அதாவது நான் பிஏ வரை படித்திருக்கிறேன். நாமக்கல்ல அறிஞரண்ணா அரசு கலைக்கல்லூரி, அதாவது அந்த காலத்தில் அதிகமாக அரசு கலைக்கல்லூரிகள் தான் இருக்கும். அதாவது இப்போ தான் தனியார் கல்லூரிகள்லாம் நிறையா இருக்குது. அதில் நான் பிஏ எக்கனாமிக்ஸ் படித்தேன். எனக்கு பிஏ எக்கனாமிக்ஸ் தமிழ் மீடியம் தான். இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு இது பாடம் இருக்குது. நான் அதுக்கு முன்னாடி இன்னொன்றையும் சொல்லிடுறேன். நான் கல்லூரியில் படித்த அந்த காலத்தில் 3வது ஆண்டில் தான் தலைவர் தேர்தல் வரும். அதில் கல்லூரியில் மாணவர் தலைவனாக கிட்டத்தட்ட 90% வாக்குகள் பெற்று நான் ஜெயிச்சேங்கிறத பெருமையோடு சொல்லிக்கிறேன். அதாவது 700 ஓட்டில் 630 வாக்குகள் வாங்கி நான் ஜெயித்தேன். ஏன் அதை இதை பதிவு பண்ணுன்னு நினைக்கிறேன்னா, புரட்சி தலைவர் நமது எம்ஜிஆர் அவர்கள், அவர் பேர் ராமச்சந்திரன், எம்ஜி ராமச்சந்திரன் உங்களுக்கு தெரியும். இங்கே அவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அவர் இருந்தார். அப்போ இதில் வந்து ராமகிருஷ்ண ஹெக்டே அவர் இருந்தார். இதில் கர்நாடகாவில் முதலமைச்சராக, அதேமாதிரி ஆந்திராவில் வந்து நம்ம என்டி ராமராவ், அப்போ ராமராஜ்யன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், 3 பேர் அது ராம் ராம்னு ஆறே வரும். இது ஏன் சொல்கிறேன்னா, நான் கல்லூரி மாணவர் தலைவன் 79-80 நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். அதே மாதிரியே அரசு கலைக்கல்லூரி சேலம் 7, அந்த கல்லூரி மாணவர் தலைவன் பேரும் சுப்பிரமணி. அதான் என் பேர் சுப்பிரமணி, இயற்பெயர் எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாம் நிறையா யூடியூப்பில் நான் பேட்டி கொடுத்துருக்கேன். இப்போ சேலம் அரசு கலைக்கல்லூரியினுடைய தலைவரும் சுப்பிரமணி தான், என் பேர் சுப்பிரமணி, திருவள்ளுவர் ஆர்ட்ஸ் காலேஜ் ராசிபுரமும் சுப்பிரமணி. இந்த மாதிரி பாருங்கள், 3 கல்லூரியினுடைய மாணவர் தலைவர்களும் சுப்பிரமணி. அதாவது புரட்சி தலைவர் 1980 அவர் ஆட்சியை கலைச்ச நேரத்தில் நாங்கள்லாம் ஒன்றா போய் அவரை போய் நேராக பார்த்தோன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி இதில் இந்த கல்லூரி பருவம் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே அது மறக்க முடியாத ஒரு விஷயம். நான் கல்லூரி மாணவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் ஏழை மாணவர்கள் அந்த படிப்பு பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த காலத்துலலாம் ஸ்ட்ரைக்கு சர்வசாதாரணமாக நடக்கும். சர்வசாதாரணமாக ஸ்ட்ரைக்கு கல்லூரியில் வந்து படிக்கவே விடமாட்டாங்க. ஆனால் ஒரு நாள் கூட ஸ்ட்ரைக் இல்லாமல் அந்த வருஷம் பூரா அழகாக நான் பண்ணி கொடுத்தேன். இது ஒன்று. அப்புறம் அந்த கல்லூரியில் SCBCன்னு, அதாவது அது மிக தாழ்த்தப்பட்டவர்களுக்குன்னு கல்லூரி விடுதி ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில் இருந்தது. நான் சொல்லி சொல்லி பார்த்தேன். அதான் அரசாங்க அன்னைக்கெல்லாம் எங்களுக்கு சேலம் நாமக்கல் ஒன்றா இருந்தது. அதாவது சேலம் நாமக்கல் மாவட்டம் ஒன்றா இருந்தது, சேலம் மாவட்டமாக உண்ணாவிரதம் இருந்து. அப்போ கலெக்டர் பார்த்த சாரதிகிட்ட இது சம்மந்தமாக மனு முறப்படி கொடுத்து கிட்டத்தட்ட அந்த காலத்திலேயே 25 லட்சம் ரூபா செலவில் மிகப்பெரிய கல்லூரி விடுதி ஒன்று கட்டுறதுக்கு நான் காரணமாக இருந்தேன். அதுக்கப்புறம் டவுன் பஸ்ஸில் அந்த காலத்துலலாம் 30 பைசா, இன்றைக்கெல்லாம் சொன்னால் சிரிப்பாங்க, 30 பைசா. அந்த 30 பைசா வர 30 பைசா போக 30 பைசா, 60 பைசாதான்னு சொல்லலாம். ஆனால் அன்னைக்கு ஒரு இட்லியே 5 பைசா தான். அதனால் அது அப் அண்ட் டவுனு 15 பைசா குறைச்சேன். அப் அண்ட் டவுன் டிக்கெட் மொத்தமாக வாங்கிக்கிறவங்களுக்கு கம்மி. இந்த மாதிரி சில அந்த ஏழை மாணவர்களை காக்கணும், அவங்களுடைய கல்வி எந்த விதத்துலேயும் பாதிக்கக்கூடாது இந்த மாதிரி சூழ்நிலையில். இதை விட சுவாரஸ்யமான, புரட்சி தலைவரோட இணைஞ்சுதானே வாழ்க்கையே சின்ன பிள்ளையிலேருந்து. இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் நம்ம தான் சொன்னேனே, அந்த இந்திய பொருளாதார வளர்ச்சியில் ஒரு கேள்வி கேட்டாங்க. இந்திய நாடு வளமிக்க வறுமையுற்றோர் நிறைந்த நாடு விவரி. புரியுதா? வளமிக்க வறுமையுற்றோர், ஏன்னா ஏழைங்க தான் நிறையா இந்திய நாட்டில் இருக்கிறாங்க. ஆனால் வளம் இருக்குது. அதுக்கு தான் நான் எடுத்தோடனே கொஞ்சம் பேப்பரில், ஆன்சர் பேப்பரில் எழுதுகிறேன் ஆனுவல் எக்ஸாமில், என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டு வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபாடு வயல் காட்டில், உயரும் உன்மதிப்பு அயல் நாட்டில். அதாவது நம்ம இந்திய நாடு 75% வேளாண்மையை நம்பி இருக்கக்கூடிய ஒரு நாடு. எல்லா கனிவளப் பொருட்களும் நம்ம இந்திய நாட்டில் இருக்குது. அதாவது தங்கம், இரும்பு,
மைக்கா எல்லாமே எல்லா தாது பொருட்களும் இருக்குது. ஆனால் எந்த ஒரு நாடு மூலதன கச்சா பொருட்களை வெளிநாட்டுக்கு அதிகமாக ஏற்றுமதி பண்ணுதோ அது அந்த நாடு வல்லரசு ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. உதாரணமாக ஒரு கிலோ இரும்பு இப்போ ஒரு 50 ரூபா உள்ள இரும்பை ஜப்பான் நாட்டுக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம். அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஒரு கிலோ இரும்பை மிஷினரியாக மாற்றி 1 லட்சம் ரூபாய்க்கு நம்மக்கிட்ட விற்கிறாங்க. அப்போ அந்த இரும்பை அந்த மூலதன ஒரு உதாரணத்துக்கு இரும்பை சொல்கிறேன், இந்த மாதிரி மூலதன கச்சா பொருட்களை இன்றைய காலகட்டத்துக்கு தவிர மாற்றக்கூடிய சக்தி இந்திய இளைஞர்கள் கையில் இருக்குது. அவங்க நினச்சாங்கன்னா எது வேணாலும் செய்யலாம். அதனால தான் தன்னிறைவு பெறணும். ஒரு நாடு வந்து நம்மளுடைய பொருட்களை வச்சு நம்ம யார்கிட்டையும் கையாந்த வேண்டிய நிலைமை இருக்கக்கூடாதுங்கிறதுனால தான் அந்த வரிகள் இருந்த என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் ஒழுங்காய் பாடுபாடு வயல் காட்டில் உயரும் உன்மதிப்பு அயல் நாட்டில்னார். அந்த மாதிரி புரட்சி தலைவருடைய அந்த பாடலோடு சேர்ந்து பொருளாதாரம். அப்புறம் இன்னொன்று, இது ஒரு பக்கம் இருந்தாலும் நான் வந்து அந்த டிகிரி படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம், இது வந்து இது வரைக்கும் நான் எந்த சேனல்லையுமே நான் பேட்டியும் கொடுத்ததில்ல, யாருக்கும் இது சொல்லலை. 1980 ஜெமினி சினிமாங்கிற பத்திரிக்கையில் டைரக்டர் நடிகர் விசு ஒரு கவிதை போட்டி வைக்கிறார். அவர் கவிதை போட்டிக்கு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, ஒரு கருத்து வேணும்ல அந்த கவிதைக்கு, ஊருக்கு ஒரு மனிதன் நல்லது செஞ்சிட்ருக்கான், அந்த நல்லது செஞ்சால் தான் அந்த மக்களுக்கு சில பேர்த்துக்கு எதிரிகளுக்கு பிடிக்காத, அவரை வந்து ஒரு தூக்கு தண்டனை கைதியாக நிறுத்திட்டாங்க. இப்போ தூக்கில் தொங்க போகிறாத அந்த நல்லவன் தூக்கில் இப்போ தொங்க போகிறான். சுற்றி இருக்கிற கைதிகளும் பொதுமக்களும் சேர்ந்து ஒரு சோகமான ஒரு பாட்டு. அதை நான் எங்கள் அண்ணன் பெர்னாசா இப்போ எம்ஏ படிச்சிட்ருக்கிறாரு, நான் பிஏ பரீட்சைக்காக படிச்சுட்டு இருக்கும்போது இந்த புக்கில் வந்து திடீர்னு ஏன்னா நைட்டு அந்த பொருளாதாரத்தெல்லாம் படிக்கும்போது அந்த ஜெமினி சினிமா புத்தகம் கண்ணில் படவும் அந்த கவிதை போட்டியில் நான் கலந்துக்கிறேன்னு சொன்னேன். எங்கள் அண்ணன் பெர்னாசா சிரிச்சுக்கிட்டேன், டேய் உனக்கு எம்ஜிஆர் வேஷம் போட தான் தெரியும், உனக்கு எங்கடா கவிதை தெரிய போகுது அப்படின்னாரு. நான் உடனே இல்லை பெர்னாசா ட்ரை பண்ணுறேன் அப்படின்னேன். இதை சொன்னால் யாரும் நம்ப கூட மாட்டாங்க. நைட்டு 12 மணிக்கு உட்காந்து 12:20 இந்த 12 வரிகள் நான் எழுதினேன். 12 வரிகள், அதாவது அது ஒரு நல்ல மனிதன் தூக்கில் தொங்க போகிறான், அவனை சுற்றி இருக்கிறவங்க ஒரு சோக கீதம். ஓகேவா, அந்த வரிகளை சொல்கிறேன். இது வரைக்கும் எந்த டிவி சேனலுக்கும் நான் இந்த பேட்டி கொடுக்கல. தவறி பிறந்தான் தரணியிலே அண்ணே, தர்மம் தலைக்க பிளந்து வந்தான் மண்ணை, தவறு என்று தெரிந்தெடுத்தான் கலையை, தரங்கட்ட சட்டம் தேடி பறிக்குது செடியை. அதாவது இதை ஒரு மரமாக உருவாக்குறோம், ஒரு நல்ல மரம், ஒரு மரம் வளருதுங்கிறதுக்கு உதாரணம். தவறி பிறந்தான் தரணியிலே அண்ணே, தர்மம் தலைக்க பிளந்து வந்தான் மண்ணை, தவறு என்று தெரிந்தெடுத்தான் கலையை. ஒரு நல்ல செடி வளரணுமா கலை எடுத்துதான். தரங்கட்ட சட்டம் தேடி பறிக்குது செடியை. அடுத்த 4 வரி, ஊருக்காக உழைத்து வந்தது ஒரு பறவை, நாட்டு நலனுக்காக ஒடித்து வைத்தது ஒரு கிளையை, நீதி தேவனும் ஒடித்து விட்டான் அதன் சிறகை, காலத்தேவனும் பிரித்து விட்டான் நம் உறவை. பறவையா? அடுத்த வரிதான் மீதி 3 வரி, சட்டம் தானும் செய்யவில்லை, செய்த உன்னையும் விடவில்லை, உண்மை உத்தமனும் உலகில் வாழ வழியில்லை, சாகும் நேரத்திலும் மலராய் விரிக்கின்றாய் இதழை, சாந்தி நீ பெறவே நாங்கள் வேண்டுகிறோம் அவனை. அதாவது இந்த வரிகள் தான் எல்லாத்துக்குமே ஒரு ஒவ்வொரு மனிதனும் லட்சிய மனிதர்களுக்கு, அதுவும் சொல்லப்போனால் இந்த நாட்டுக்காக உயிர் நீத்த எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க, அதுவும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் சட்டத்தின் பிடியில் ஒரு நல்ல மனிதன் அந்த இறக்குக்கு தருவாயில் இந்த 12 வரி. எனக்கு பரிசு கிடைக்கல, அதை பற்றி கவலை இல்லை. எங்கள் அண்ணன் பெர்னாசா பாராட்டினார், எங்கள் அண்ணன் பெர்னாசா ஏ ரியலி இந்த 12 வரிகள் இப்பயும் அந்த பாருங்க மடமடமடன்னு அது வரும். தவறி பிறந்தான் தரணியிலே அண்ணே, தர்மம் தலைக்க பிளந்து வந்தான் மண்ணை, தவறு என்று தெரிந்தெடுத்தான் கலையை, தரங்கட்ட சட்டம் தேடி பறிக்குது செடியை, ஊருக்காக உழைத்து வந்தது ஒரு பறவை, நாட்டின் நலனுக்காக ஒடித்து வைத்தது ஒரு கிளையை, நீதி தேவனும் ஒடித்து விட்டான் அதன் சிறகை, காலத்தேவனும் பிரித்து விட்டான் நம் உறவை. சட்டம் தானும் செய்யவில்லை, செய்த உன்னையும் விடவில்லை,
உண்மை உத்தமனும் உலகில் வாழ வழி இல்லை, சாகும் நேரத்திலும் மலராய் விரிக்கின்றாய் இதழை, சாந்தி நீ பெறவே நாங்கள் வேண்டுகிறோம். இதோட மெட்டு எங்கன்னு மெட்டுகிறோம், இது வரைக்கும் மெட்டு போடல, ஒன்றும் செய்யலை, எதுவே இல்லை. ஆனால் உங்களுடைய இந்த இந்த லண்டன் ஒரு அழகிய ஒரு நகரத்தில் இந்த ஒரு நல்ல ஒரு சேனலில் இதை நான் இதை இந்த மக்கள் முன்னாண்ட இதை சமர்ப்பிக்கிறதுக்கு உண்மையாலுமே உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இது மிக்க எனக்கே பெரிய சந்தோஷமாக, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் இப்படி ஒரு கவிதையை என்னுடைய மகாலட்சுமி யுக்க டிவியில் வந்து நீங்கள் சொல்லுவீங்க, இது வரைக்கும் சொல்லலைன்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்கள். அப்போது எங்கள் மக்களுக்கும் பார்க்குற மக்களுக்கும் அது வந்து உண்மையாக போய் சேரும். இதில் வர்ற கருத்துக்கள் எல்லாவற்றையும் பார்த்தீங்கன்னா உண்மையாக இது வந்து மக்களுக்கு அது ஒரு உணர்வு பூர்வமாக எனக்கு எப்படி உண்மையாக சொல்கிறேன். இது வரைக்கும் எத்தனையோ மேடைகளில் நான் பேசுகிறேன், புரட்சித் தலைவரை பற்றி பேசுகிறேன், எதுவுமே நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுல ஒன்றுமே இல்லை. இது நான் 1980 முதல் முறையாக அந்த 12 வரி எழுதினேன். என் இதய பேப்பரில் இன்றைக்கி என் இதயத்தில் அது அப்படியே பசு மர தாணி போலன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இது பதிஞ்சு நான் பெருமைப்படுறேன் என்னுடைய மகாலட்சுமி யுக்க டிவியில். நீங்கள் வந்து இந்த கவிதையை வந்து எங்களுக்காக இதை சொல்லி இதை உலகம் முழுக்க மக்கள் பார்த்துக்கொண்டு இருக்கிறாங்க, மிக்க நன்றி உங்களுக்கு. வணக்கம். இப்போ நாமக்கல் எம்ஜிஆர் அவருடைய கல்லூரி பருவத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அவர் வந்து எங்களோட ஷேர் பண்ணி கொண்டார். இன்னமும் அவரோட நிறைய நாங்கள் கேட்க ஆவலாக இருக்கிறோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அவரோடு. நன்றி, வணக்கம்.